வணக்கம் நண்பர்களில் சாத்தியம் கிறிஸ்டின்ஸுக்கு உங்களை வரைக்கும் நம்ப முடியும் இன்னைக்கு என்னடா வீடியோ போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தா உள்ள விட்றத பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு எப்படி உள்ள உடக்குள்ள எப்படி விட்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் நம்மளோட ஓல்ட் ஆரஞ்சு பழ வீடியோ வேற பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ அது ரெண்டுத்தையும் பிங்கிள் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இதோட கண்டினியூட்டியில் வந்து ஆரஞ்சு பழம் வீடியோ வரும் நம்மளோட சேனலில் நிறைய அஜா விதமான சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் வரைப்பு தண்ணி அதிகமாக இருக்கிறதுக்கு மாறுபத்து டைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது உங்களுக்கு வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எல்லாமே ஸோ இன்றைக்கி வீடியோக்கு வருவோம் இதுதான் நம்மளுடைய வெரி இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்டு நாமளாக பார்த்திங்கன்னா பெண்ணூருப்பு வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இப்படி தானே இப்படி தான் இருக்காதுன்னா நான் வந்து நீல் வெட்டு அதாவது அதாவது உள்பக்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் இருக்கும் அப்புறம் வந்து இருக்கும் அப்புறம் ஹோல் அந்த ஹோலுடைய கண்டினியூட்டி இருக்கும் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் எடுத்தோடனே நம்ம பயில் வந்து டமக்கு 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 டமக்குன்னு குத்துவாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விட்டுப்படத்தில் அப்படி தான் காட்டிடுவோம் ஏறினோன்னே டக்கு நாங்கள் நங்க நாங்கன்னு நல்லா ஆயங்கள்லாம் பாக்கு இடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வந்து போட்டு இடித்து விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து முறை உடலர்களோ இல்லை வந்து முதல் இரவுலேயே நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் செருப்படி கன்ஃபார்மாக விடுவோம் அந்த காயம் வந்து ரொம்ப நாளைக்கு காயம் மீன்ஸ் மனசில் ஏற்பட்டு அந்த வடு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஆரவே ஆகிறது ஸோ அதனால் எப்படி வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்தவொன்னே நங்க நகடி நங்க நகடின்னு உள்ளே விடக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா வச்சு வந்து லைட்டாக மூவ் பண்ணணும் மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் சரிங்களா வெயிட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் மூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்புறம் வெயிட் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணக்குள்ள ஒரு இடத்துல போயிட்டு இடிக்கும் சரிங்களா ஒரு இடத்துக்கு மேலே உங்களால் மூவ் பண்ண முடியாது நான் எதுக்காக வந்து பொறுமையா பொறுமையாக பண்ண சொன்னா தான் அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு கொடுக்கும் பெண்ணுறுப்பு நீங்க மட்டும் எடுத்தோடனே சரக்குன்னு சொருனீங்கன்னு வச்சீங்களா அது வந்து வலியை வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்மளுடைய ஆணூர் இருக்குல்ல அதில் ஒரு கோண சுத்தி சொருனா எப்படி இருக்கும் அந்த தான் வந்து அவங்களுக்கும் இருக்கும் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும் சோ அதனால பொறுமையாக ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லூப்ரிகேஷன் வச்சிங்க ஏன்னா அந்த சொருவத்துக்குள்ளேயே பேருக்கு விரைப்பு தன்மை வந்து கம்மியாயிரும் முக்கியமா வந்து விஷேப் ஜட்டி இருக்குல்ல இந்த வி விஷேப் ஜட்டி இப்படி இருக்கும் அதில் ஒரு பக்கம் நம்ம சைடில் எடுத்துகிட்டு ஒன்று கொடுவோம் பாருங்கள் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் எதாவது ஒரு பக்கம் ஒன்று கொடுவோம்ல அந்த மாதிரி வந்து எடுத்துக்குங்க ஜட்டி வந்து ஃபுல்லாக உக்காதுங்க ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா விரைப்பு அதிகமாகவே இருக்கும் விஷேப் ஜட்டியில் சைடில் ஒன்று கொடுற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த ரத்த ஓட்டம் வந்து உள்ளே ஃபோல்ட் ஆகிருக்கும் அதில் பிரச்சனை இருக்காது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம விடக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுமையாக விடணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்ட்டு ஒரு இடத்த விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் விட்டுட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் மட்டும் எடுத்தோன்னு நச்சக்கன்னு சொல்லுவீங்கன்னா வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரி நாலு நாலு செப்பை விட்டுட்டிங்க ஒரு இடத்துல போய் இடிக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல கண்ணி தெரிய இருக்குதுன்னு அர்த்தம் சில பேருக்கு இருக்காது பிறப்புலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்காது ரீசன் என்னென்னாக்கா அவங்க வந்து விளையாடுறதுனாலையோ இல்லை வந்து எங்கேயாவது சைக்கிள் ஓட்டுறது அந்த மாதிரி ரீசன்னால இருக்காது அதை பற்றி பிரச்சனை இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கன்டினியூ அதே மாதிரி இருக்கணும் ஸோ இடையில வந்து ஒரு இடத்துல நிற்கி இடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்ணித்திரை இருக்கணும் அது அதுக்கு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் லைட்டாக வெளில எடுக்கணும் நான் சொன்ன அந்த நாலு ஸ்டெப்லேயும் எடுக்க எடுக்கக்கூடாது அடுத்தடுத்து உள்ளே தான் விட்டுக்கிட்டு இருக்கணும் லைட்டாக வெளியில் எடுத்துகிட்டு அவங்களோட இடுப்புக்கிட்ட அவங்களோட கையை வச்சுருக்கு இடுப்பு இப்படி வளைஞ்சிருக்குல்ல வளைஞ்சி வர இடத்துல இந்த இடத்துல இப்படி கை வச்சிட்டுனா அவங்களை மீறி அவங்க வந்து அந்த பக்கம் வந்து போக முடியாது இப்படியே உங்கள் இடத்துலையே இருப்பாங்க ஸோ வச்சுக்கிட்டு லைட்டாக வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த கண்ணித்திரை வந்து கிழிஞ்சிடும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே மேட்ரு கிடையாது அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீ ஆயிரும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயமே அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டோம் நார்மலாக செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ இதுதான் அந்த மெத்தடு இதில் வந்து நம்ம விட்டு விட்டு எடுக்கிறதுனால வலி வந்து அதிகமாகும் ஸோ அதனால் கண்டினியூட்டியாக எடுக்கணும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக அந்த அந்த யூரின் போடுறப்போ நம்ம பண்ணுற மாதிரி அந்த விஷேப் ஜட்டியிலேருந்து அந்த கேப் வழியாக ஓகேங்களா அந்த கேப் வழியாக விட்டு அந்த அத்தை ஓட்டம் வந்து உள்ளே ஃபோல்டாக இருக்கும் இதுதான் அந்த மேட் இதோடய கண்டினியூட்டிலும் உங்களுக்கு அந்த ஆரஞ்சு பழம் வீடியோ வரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் வந்து என்ன தான் வந்து உறுப்பில் போட்டுக்கிட்டு நீங்கள் நுழைச்சாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சப்போஸ் நீங்கள் வந்து முன் விளையாட்டுகளை வந்து நீங்கள் ஃபிங்கரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும் எல்லோரும் இந்த விரல தான் விடுவீங்க ஆனால் இந்த விரலை விடக்கூடாது இந்த விரைவில் விடணும் ஏன்னால் அதுதான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு வாட்டமாக மார்க்னு வச்சுங்களா ஸோ இப்போ நீங்கள் உள்ளே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கங்க ஆ சாரி கொஞ்சம் விரல பசங்கனால டேமேஜ் ஆகிடுச்சு உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விரலை வந்து நீட்டாக விட்டுட்டு இப்படி செய்யக்கூடாது இப்படி இப்படி செய்கிறது இல்லை ஓகேங்களா இப்படி வைக்கணும் விரலை வந்து வளர்ச்சி வந்து இந்த இடத்துல வந்து இப்படி தான் வந்து நீங்கள் அவங்கள வந்து உணர்ச்சி வந்து அதிகப்படுத்த முடியும் ஓகேங்களா அதனால் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் பெண் உறுப்புகளை விட்றீங்க அப்படின்னாக்கா நேராக வந்து விரல விட்டு டங்க டங்கு டங்க டங்குன்னு ஆட்டிகிட்டு இருக்காங்க அதில் எந்த விதமான யூஸஸும் கிடையாது விரலை வந்து லைட்டாக பெண்டாக இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் இந்த விரல விட முடியல அதனால தான் இந்த விட்டு விட்டுக்காச்சும் லைட்டாக பெண்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஏன்னா மேலே தான் வந்து அந்த ஜீஸ்பாட் இருக்கும் இந்த இடத்துல தான் மேல் ஏரியாவில் இருக்கிறதுனால நீங்கள் இப்படி பண்ணக்கூடன்னா ஸ்லைட் ரீசு இது ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் அதிர ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன் விரலை விடக்குள்ளே ஏன் ஆணுறுப்பு விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆணுறுப்பு ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் போகும் நம்ம வளைஞ்சு மீன் மாதிரி மேலெல்லாம் போகாது மட்டும் தான் போகும் அதனால் வந்து ஆணுறுப்புலாம் எந்த விதமான யூசஸும் கிடையாது ஸோ எதுக்காக இதை விடுறோம் அப்படின்னாக்கா விந்தணுக்கள் போகிறதுக்கான ஒரே ரீசன் தான் தவிர உங்களுக்கு வந்து உணர்ச்சி அடைய வைக்கிறதுக்கோ இல்லை வந்து உச்சகட்டம் அடைய வைக்கிறதுக்கோ இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது உங்களுடைய ஒரே கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா பெண்ணுரு போல் மேலே இருக்க கிளைட் ஏரியாவை இப்படி நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமெட்டிக்காக வந்து அவங்க ஈஸியாக வந்து உச்சக்கட்டம் அடைஞ்சிருவாங்க ஸோ கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டணும் பார்த்துங்க இந்த ஒரு முக்கோண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு முக்கோணமாக இந்த இது ஏறுது பார்த்திங்களா இந்த நுனியில் இந்த நுனிக்கு பின்னாடி இது தான் வந்து பெண்ணுடைய பருப்பு பகுதின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் தான் வந்து உணர்ச்சி நரம்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ நம்ம உடலூர் வச்சுக்கு உள்ள வேறு என்னென்னலாம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடனே பெண் உறுப்பில் டார்கெட் பண்ணுறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ அதனால் பெண் உறுப்பில் டார்கெட் பண்ணுறது தேவையில்லை ஃபஸ்ட்டு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் வேலையாக முன்னிலாட்டைகளை வந்து நல்லா சரிவர பண்ணணும் முத்தம் கொடுக்கறது இல்லை வந்து கட்டிப்பிடிக்கிறது அப்படின்றது சில பேருக்கு வந்து தெரியும் தெரியாமல் போயிடும் எந்த இடத்துல நம்ம உள்ளே விடணும் அப்படின்றது ஓகேங்களா இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மார்பக காம்பை வந்து பிசைகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் போவோம் மார்பக காம்பை பிடிச்சி போட்டு பிசைஞ்சு ஜூஸ் பிடிஞ்சிடாதீங்க சரியா சும்மா அப்படி லைட்டை தடவுனா மாதிரி இப்படி இப்படி லைட்டை தடவுனா மாதிரி தான் வந்து மார்பகத்தை வந்து பிசையணும் ஓகேங்களா நேரம் ஆகிறது கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுக்கலாமே தவிர நீங்கள் பிசைகிற பிசையில் உள்ளே வந்து ஜெல்லேப்பிதையும் வெளில வரவுலாம் பிசையக்கூடாது அந்த மாதிரி பிசைஞ்சி அப்படின்னா எரிச்சல் தான் உண்டானுமே தவிர உணர்ச்சி வந்து அதிகப்படாது சரிங்களா அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓ சப்போஸ் நம்ம கன்ஃபியூஷன் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு வால் கிளாக் வந்து ஞாபகத்தை பார்த்து மேலே இருக்க பன்னெண்டு பருப்பு பகுதி கீழே இருக்க ஆறு வந்து இன்ன துவாரம் ஸோ இதில் உள்ள விடணும் இங்கே தேய்க்கணும் அப்படின்றத நான் பார்த்து ஸோ நம்மளோட தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாறந்துட்டேன் நிறையா ஆண்கள் வந்து கேட்குறீங்க என்னது இந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து நம்ம இந்த வாழைப்பழம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா பெண் பெண்களை வந்து உ உச்சகட்டம் அடை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ உங்களோட ஆணுறுப்பே தகுதி வாய்ந்ததாக இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது நீங்கள் நேராக வந்து உங்களோட ஆணுறுப்பை வச்சே நீங்கள் வந்து அவங்கள திருப்திப்படுத்தலாம் ஆனால் ஆணுறுப்பை வச்சு திருப்திப்படுத்த முடியாது பெண்களை திருப்திப்படுத்திட்டு நீங்கள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் ஆணுறுப்பை பயன்படுத்த முடியும் புரிஞ்சுதுங்களா ஆணுறுப்பு அப்படின்றது இனப்பெருக்க உறுப்பு தானே தவிர பெண்களை பொறுத்தவரைக்கும் அது வந்து பாலியல் பாலியல் உறுப்பு கிடையவே கிடையாது அதை வந்து ஞாபகத்தை வச்சுங்க பாலியல் உறுப்புன்றது பெண்ணுடைய பருப்பு பகுதியான தவிர இனப்பெருக்கு தோறும் கிடையாது ஸோ முன்னிலாட்டுகளை பொறுத்தவரை நீங்கள் சப்போஸ் வந்து மார்பகத்தை வந்து பெசைய ஆரம்பிச்சிட்டீங்க மார்பகத்தை எப்படி சுவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு திராட்சை எடுத்து உங்கள் வாயில் போட்டிங்கன்னா அந்த திராட்சை வந்து நசுங்கவே கூடாது வாயிலையும் உருட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான முறையில் தான் வந்து மார்பகத்தை சுவைக்கணுமே தவிர நீங்கள் வந்து கடித்து விட்டுப்படுத்த காட்ட கடி இழுக்கிறது கொதறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பெண்ணுக்கு வந்து எப்படி சுவைக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டையில் வந்து உள்ளே விட்டு நாக்காட்டணுமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் கூட தேவை கிடையாது நீங்கள் சேமிதே பருப்பு பகுதி இருக்குல்ல இந்த இடத்த வந்து நக்கிக்கிட்டே இந்தாம் போதும் அதுக்காக வந்து போட்டு கடிக்கிறது பல்லால் கீறுறது இந்த மாதிரிலாம் ஏன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு ஏரியா அது ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஹார்டாக நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் அடுத்த நக்கட்டான்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க அவ்வளோதான் தெரித்து ஓடிடுவாங்க அதனால லேசா நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு கப் ஐஸ் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த கப் ஐஸ் ஸ்பூன் இல்லாமல் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிட்ணும் நம்ம முகத்துலையும் ஒட்டக்கூடாது ஐஸ்கிரீமும் சாப்பிட்ணும் அப்போ அதே மாதிரி நாக்கால் லேசா அப்படி 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 அப்படின்னு அப்படி நக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் அது விட்டு நீங்கள் மாட்டு போட்டு ஒளப்பறது அந்த இடத்த பிடிச்சி கடிச்சு இழுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது சும்மா லேசாக நக்குனாலே போதும் சைடில் இருக்கக்கூடிய பெண்ணூறுப்புடைய இதழ் பகுதி இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் சப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே கூட நீங்கள் வாய் வச்சு சப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் அழுத்த அழுத்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் அதனால் அவங்களுக்கும் டார்ச்சர் வரக்கூடாது உங்களுக்கும் இன்பமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க நம்ம தகவல் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்